வியூவர்ஸ், வத்தக்குழம்பு வைக்கிறது எப்படின்றது பார்ப்போம். சாம்பார் வெங்காயம் எடுத்துருக்கேன், மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன், அதை நல்லா அரைச்சிப்போம். சாம்பார் வெங்காயத்தை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ மிக்சி ஜாரில் ரெண்டு தக்காளியும் அரைச்சி வச்சுக்கிடலாம். பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். நாலஞ்சு காஞ்ச மிளகாய் அரைச்சி வச்சுருக்கிறேன், தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன், கடுகு போட்டிருக்கேன். இந்த கடாயை மட்டும், மண் கடாயை மட்டும் சூடாக ரொம்ப நேரம் ஆகும். அதுக்கப்புறம் சூடாயிடுச்சுன்னா கூலிங் ஆகிறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகும். கடுகு போட்டிருக்கு, இன்னும் புடியில் புரிஞ்சிச்சு. சீரகம் கொஞ்சம், வெந்தயம். இப்போ நம்ம எடுத்து வச்ச சுண்டக்காய் அதையும் போட்டு எண்ணெயில் நல்லா வறுத்துடலாம். இதோட மிளகா வத்தல், இதோட வெங்காயம், கருவேப்பிலை வதக்கி விடலாம், பூண்டு, கல்லுப்பு வதக்கி விடலாம், அரைச்சி வச்ச சாம்பார் வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கி விடலாம். எல்லாம் எண்ணெயிலேயே வதங்கணும். அரைச்சி வச்ச தக்காளி, குழம்பு மிளகாத்தூள், கலருக்கு காஷ்மீரி சில்லி பவுடர். நான் கொஞ்சம் காரமாக சாப்பிடுவேன். குழம்பு மிளகாத்தூளும் காஷ்மீரி பவுடரும் போட்டேன். புளி ஊற்றிடணும். நல்லா வத்தக்குழம்பு, நல்லா வத்தக்கம் கெட்டியான பதத்துக்கு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இது நல்லா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு அது பாட்டுன்னு வேகட்டும். சுவையான வத்தக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தொட்டுக்கு வந்து பீர்க்கங்காய் தொகையிலும் பீர்க்கங்காய் கூட்டம் பண்ண போகிறேன். பீர்க்கங்காய் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ இதனோட தோலை வந்து தொகையில் பண்ணணும். இந்த தோலை நம்ம பீல் பண்ணிவிட்டு இதை வதக்கிட்டு தொகையில் பண்ணுறது தான் எப்படின்றதை பார்ப்போம். லஞ்சுக்கு சுண்டக்காய் வத்தல் குழம்பும் பீர்க்கங்காய் கூட்டு பண்ண போகிறேன். பீர்க்கங்காய் கூட்டு பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன், இல்லை எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன், கடுகு போட்டுக்கிட்டேன், கடுகு பொரிஞ்சிச்சு. வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கிட்டேன். இதோட நல்லா வதங்கட்டும். இதோட மஞ்சத்தூளும் கல்லுப்பும் போட்டுக்கிட்டேன். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த பீர்க்கங்காவை போட்டுக்கிட்டேன். நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன். வேகட்டும். ஸ்வீட்டாக இருக்கணுன்றதுக்காக இந்த வத்தக்குழம்புல கொஞ்சமாக டொமேட்டோ சாஸும் பச்சை மிளகாய் வாசனைக்காக சில்லி சாஸும் போட்டுக்கிறேன். இதுக்கு நான் வெல்லம் போடணும், அதுக்கு பதில் இந்த டொமேட்டோ சாஸ் போட்டுக்கிறேன். சுவை நல்லா வித்தியாசமாக இருக்கும். வெல்லம் போடணுன்றவங்க வெல்லம் போட்டுக்கலாம். பீர்க்கங்காய் வந்து வேக போதுக்குன்னா கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். பீர்க்கங்காய் வெந்துடுச்சு, நான் வேக வச்ச வைத்தம்பருப்பை இதில் போட்டுக்கிறேன். இப்போ பீர்க்கங்காய் போட்டு சுவையான பீர்க்கங்காய் போட்டு ரெடி ஆயிடுச்சு. பீர்க்கங்காய் போட்டு தயாராகிடுச்சு. வத்தக்குழம்பும் தயாராகிடுச்சு. இன்றைக்கி லஞ்ச் வத்தக்குழம்பு, பீர்க்கங்காய் கூட்டு. பீர்க்கங்காயோட தோல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தோல் தொகையில் பண்ண போகிறேன். எப்படி துவையல் பண்ணணுன்றத பார்ப்போம். நான் வந்து தோலை ஃபஸ்ட்டே நல்லா கழுவி வச்சுக்கிட்டேன். இப்போ இதை வந்து காஞ்ச மிளகாய், பூண்டு, புளியெலாம் வச்சு வதக்க போகிறேன். முதல்ல பீர்க்கங்காய் தோலை மட்டும் நல்லா வதக்கிக்கிறேன். அப்போ தான் பச்சை வாசனை வராது. இதை வதக்கிட்டால் பச்சை வாசனையே வராது. வெறும் தாளிச்சி மட்டும் எடுத்துக்கலாம். இதை வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் பீர்க்கங்காய் தோலை. அதே கடையில் கடலை பருப்பும் காஞ்ச மிளகாவும் வறுத்துக்கிடலாம். கொஞ்சமாக கல்லுப்பும் போட்டு வறுத்துப்போம். கடலைப்பருப்பும் காஞ்ச மிளகா வறுத்தச்சுனால பூண்டு பல்லும் போட்டுப்போம். மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன். வதக்கின பீர்க்கங்காய் தோல், புளி, அதுக்கப்புறமா வறுத்து வச்ச கடலைப்பருப்பு, பூண்டு,
காஞ்ச மிளகாய், உப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சி ஜாரில் அரைக்க போகிறேன். பாருங்க நல்லா அரைச்சிட்டேன். பீர்க்கங்காய் தொகையில் அரைச்சிட்டேன். இப்போ வந்து இதில் கடலப்பை வந்து தாளிச்சுக்கிட்டணும். தாளித்தாதான் நல்லாயிருக்கும். ஒரு கடாயில் எண்ணெயும் கடுகும் போட்டுக்கிட்டேன். எண்ணெய் பொடி கடுகு பொடிட்டோம். கடுகு பொடி இது ரெண்டு ஏறும் கருவேப்பிலை போட்டுருங்க. பீர்க்கங்காய் தோல் நல்லா தாளிச்சாச்சு. இன்றைக்கி லஞ்சு வந்து பீர்க்கங்காய் கூட்டு, அதுக்கப்புறமா மோர், அதுக்கப்புறமா பீர்க்கங்காய் தோல் துவையல், அதுக்கப்புறமா வத்தக்குழம்பு. இந்த இந்த சுண்டக்காய் கருப்பு வத்தல் வத்தல் இருக்கும் பார்த்தீங்களா, சுண்டக்காய் வத்தல் அதை போட்டு சுண்டக்காய் வத்தக்குழம்பு. அடுத்தது ஒயிட் ரைஸ். உங்களுக்கு இந்த லஞ்ச் பிடிச்சதுன்னா சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.